சான்ஸே இல்லை. அவர் ஹீரோ வந்து ஆப்டான ஹீரோன்னு நினைக்கிற ஃபீல்டுக்கு இப்போ தான் வந்து காமெடியனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்கிரேட் ஆகி ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் அவர் சூஸ் பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக அவர் எடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை. இல்லை, மேபி அவருக்கு நெக்ஸ்ட் காமெடியன்னா போனால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ரெண்டு படத்துலையும் ஹீரோவை பார்த்துட்டாங்க, இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் ஹீரோவை பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு காமெடியன்னா போகிறது எப்பவுமே ஒருத்தர் மேலே தான் போகணுமே தவிர்த்து மறுபடியும் டவுன் ஆகக்கூடாது, மேலே தான் போகணுன்னு எங்களுடைய ஆசை. அது அது வந்து சும்மா அது இப்போ ஒரே மாதிரி பார்த்துட்டா வந்து கொஞ்சம் இதாகும்ல, அதனால நல்லா தான் இருந்தது. அதுவும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது சூரி 100% இது சூரியோட மூவி தான். ஏன்னா டைட்டிலே அவரோட பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அவரோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது சூரியோட மூவி தான். அது வந்து சசிகுமாரோட மூவியோ இல்லை அந்த டைரக்டரை கூட நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க மாட்டோம், பட் சூரி வாஸ் ஆசம். அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்லேருந்தே சூரியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்போம் ஸ்க்ரீனில். படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு, அவ்வளோ நல்லா இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. விடுதலை ஒரு தனி ஜானர், அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வெற்றிமாறன் நிறைய இடத்துல தெரிய வரும். பட் இதில் வெற்றிமாறனோட கிளிம்சஸ் மட்டும் தான் தெரியும். சூரியோட கேரக்டரை மட்டும் சென்ட்ரிக்காக வச்சு ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க அந்த கேரக்டரை. அது அவ்வளோ நல்லா எழுதியிருக்கிறதுனால தான் சூரிய அவ்வளோ தனிச்சு தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, ஏன்னா மற்ற நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து ஹீரோ ஆயிருக்காங்க, பட் அவங்க அதை வந்து ஆக்சுவலி தக்க வச்சுக்கல. பட் இவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாம் அவ்வளோ ஆசமாக இருக்கும். ஸோ அந்த காமெடியன் சூரி மறந்து நம்ம இப்போ ஹீரோவாக தான் ஞாபகம் வச்சுருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸஸ்க்கான மூவி தான். தேங்க்யூ.